தமிழ்குரல் மொழியால் ஒரு விதி செய்வோம். என்ன பொதுமக்களிடத்திலே கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், நீங்கள் என்னதற்காக ஆளுக்கு ஒரு கட்சி துவங்குகின்றீர்கள், தனித்தனியாக வெளிக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி பிரிந்து செல்கின்றீர்கள் என்ற ஒரு வினா எல்லோரிடத்தையும் இருக்கத்தான் செய்கின்றது, இருக்கத்தான் வேணும். ஆனால் அதற்கு நாங்கள் பதில் தர வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இவ்வாறு இன்னலுற்ற மக்கள் இங்கே இருக்கின்றார்கள், இப்படியாக இன்னலுற்ற மக்கள் இருக்கின்ற நேரத்திலே எங்களுக்கு இவ்வளவு காலமும் சேவை செய்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன செய்தார்கள், உங்களுடைய குறை நிறைகளை ஏதாவது கேட்டார்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு போதிய ஒரு ஒழுங்குகளை செய்து தந்தார்களா, உங்களோட கஷ்டத்தில் ஏதாவது பங்கு கொண்டார்களா, அந்த கேள்விக்கு ஒருபடியாகத்தான் இந்த கட்சி உருவானது. எல்லாரும் சொல்வார்கள், அவர் கொழும்பில் இருந்தவர், மேட்டுக்குடியை சேர்ந்தவர், அவருக்கு எங்களுடைய இது தெரியாது, இங்கே வந்து சும்மா நிற்கின்றார் என்று சொல்லி இடையிலே உள்ள தேவையில்லாத அந்த அதை உறைந்த ஆக்கள் கதைத்தோடு தெரிகின்றார்கள். ஆனால் அப்படியாக இல்லை. இந்த விக்னேஸ்வர ஐயாவுடைய தகுதியில் என்ன பொறுத்தவரையில் விக்னேஸ்வர ஐயாவோட தகுதியில் இங்கே நாங்கள் ஆளை தேடி பிடிக்க வேண்டாம், மிகவும் கஷ்டம். அந்த வகையிலே தான் சம்பந்தன் ஐயாவும் சுதந்திரன் அவர்களும் கொழும்புக்கு சென்று விக்னேஸ்வரன் ஐயாவை காலிலே விழுந்து மன்றாடக்கூடிய செய்யக்கூடிய எல்லாம் செய்துதான் அவரை இங்கே கொண்டு வந்தவர்கள். 6 மாதமாக விக்னேஸ்வரன் ஐயா மரபு தெரிவித்து கொண்டு வந்து தான் வரமாட்டேன், தனக்கு தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டேன், தான் இங்கே இதில் வரமாட்டேன், தனக்கு அரசியல் தெரியாது, உண்மை சொல்வார், எனக்கு அரசியல் தெரியாது, நான் வரே இல்லையாண்டு இல்லை. அவர்கள் சொன்னார்கள், இல்லை நீங்கள்லாம் வர வேணும் என்று சொல்லி அவரை கூட்டி வந்து இங்கே மாகாண சபையிலே போட்டியிட வைத்தார்கள். அந்த போட்டியிலே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு 130,000 வாக்குகள் மேலதிக வாக்குகளாக மக்கள் அளித்தார்கள். ஏன், முன்பு தெரியாதவர், அவரை பார்த்து அவருடைய கதை, அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறையை பார்த்து அவருக்கு அதிகப்படியான வாக்குகளை வாரி வழங்கினார்கள். அவ்வாறாக அந்த விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் மாகாண சபையிலே இருந்து கொண்டு வருகின்ற காலத்திலே அவர் முதலாவது எடுத்த பிரச்சனை என்று சொன்னால், ஏனென்றால் அவர் இந்த தேர்தலில் நிக்கைக்கு மாகாண சபை தேர்தலில் நிக்கைக்குள்ள ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அத்துடன் அவர் இங்கே வந்து பார்த்தார், முதல்வர் வருகின்ற பொழுது அவர் யாழ்ப்பாண கொழும்பினுடைய அந்த ஸ்டைலில் தான் இங்கே வந்தவர். ஆனால் இங்கே வந்து பார்த்தா மக்களையின் நிலைமையை பார்க்கின்ற பொழுது இந்த மக்களுடைய துன்ப உயரங்களை பார்த்து அவர் அங்கே மாணிக்க வாசகர் குதிரை வேண்ட போய் குருந்தமரத்துகளை இருந்த மாதிரி எல்லாவற்றையும் மறந்து இந்த யாழ்ப்பாணத்தில் மண்ணிலே தங்குவதற்கு இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு முடிவெடுத்தார். இந்த விக்னேஸ்வரன் ஐயா என்ன செய்தார் என்று சொன்னால், மாகாண சபையிலே இருக்கின்ற பொழுது முதலாவதாக அவர் எடுத்துக்கொண்ட விடயம் என்னென்று சொன்னால், முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது இனப்படுகொலை. முள்ளிவாய்க்காலிலே 150,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், அது சிங்கள அரசினாலே செய்யப்பட்ட இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையினை நாங்கள் மாகாண சபையிலே நிறைவேற்றி சர்வதேசத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும், இதுக்கு சர்வதேச விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாவை தீர்மானத்தை எடுத்தார். அந்த நேரத்திலே தான் விக்னேஸ்வரன் அந்த நேரத்திலே சம்பந்தன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் சொல்லி கொண்டார் என்றால், சேச்சி உதெல்லாம் கதைக்க இயலாது, அதெல்லாம் பிரச்சனை, உது கதைச்சா நாங்கள் அரசாங்கத்திற்கு ஒன்றும் பெற்றுக்கொள்ள இயலாது, அரசாங்கத்தோடு சேர்ந்து போகணும், ஆன முதல்ல வந்த கதையை நிப்பாட்டுங்கோ. அப்போ ஐயா சொன்னார், அப்படி நிப்பாட்டிடாது, அது நின்றுபடுறது, அது ஒரு வாக்குவாதம். இப்படி இருக்க மக்களுக்கு கொடுத்த இந்த வாழ்வாதார வாக்குறுதிகளை செய்வதற்கு ஐயா முயற்சி என்ற நேரத்திலே அதற்கும் தடை. நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யுங்கோ, நாங்கள் உங்களை கொண்டு வந்த நாங்கள் நீங்கள் இந்த கதையை செய்யுங்கோ, நாங்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் செய்யுங்கோ, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏனென்று சொன்னால், ஐயாவினுடைய புகழ், ஐயாவினுடைய அந்த அறிவு ஆற்றல் சர்வதேசம் வரையிலே பிறந்திருக்கின்றது. அதாவது சர்வதேசத்திற்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதி பதிலெடுக்கக்கூடிய தகுதி விக்னேஸ்வரன் ஐயாட்ட இருக்குது. இந்தியாவில் அண்மையில் இந்தியாவிலே மோடி அவர்கள் வந்த பொழுது ஐயா வாழ்த்து செய்தி அனுப்பினார், காலமே அனுப்புகின்றார், பின்வரம் பதில் வருது, பெற்றுக்கொண்டோம் நன்றி என்று சொல்லி பதில் வருது. அவ்வாறான ஒரு தலைவர், உலகம் அறிந்த சர்வதேச தலைவர் தான் ஐயா. இந்த ஐயாவுக்கு கொழும்பிலே இருந்து கொண்டு அங்கே இருந்து ஒரு மந்திரி பதவியோ அல்லது வேறு ஒரு எம்பி பதவியோ எடுக்கிறது பெரிய காரியம் இல்லை, அவர் அங்கே வாழ்ந்துருக்கலாம். அதனால் அவருக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லாத உண்டு. அவர் ஆன்மீகத்தில் போனவர், அவருக்கு சொந்தமாக ஒரு வாகனம் கூட இல்லை, அவருக்கு அவர் ஓடுகின்ற வாகனம் கூட அவருடைய சொந்த வாகனம் இல்லை, ஒரு நண்பர் கொடுத்த வாகனத்தில் அவர் ஓடிச்சிருக்கிறார். அவ்வாறான ஒரு ஏழ்மையில் தான் அவர் தனியாக இருந்து இங்கே வந்து
வாழ்ந்துகொண்டிருக்கிறார். அப்படியாக பிரச்சனை கொடுத்த நேரத்தில் இவர்கள் முரண்பட்டு அங்கே பிரதேச சபையிலிருந்து மாநிலசபையிலிருந்து இவரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார்கள். அவ்வாறு முரண்பட்டு வெளியேற்றிருந்த பொழுது இவர் கொழும்புக்கு செல்வதற்காக தன்னுடைய வாசஸ்தலத்தில் போய் தங்கியிருக்கின்ற பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அங்கே ஆக்களை விட்டு விரட்டி இவருக்கு பிரச்சனை கொடுக்க வழங்கிட்டார்கள். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களும் ஒன்று கண்டு வந்து அவரை காவலிருந்து பாதுகாப்பு வெளியாக இருந்தார்கள். காலமே சொன்ன ஐயா சொன்ன வார்த்தை என்னென்றால், நீங்கள் இவ்வளவு விரும்ப இல்லை, இவ்வளவு பற்றும் மன உறுதியும் அன்பும் பெற்றிருக்கிறீர்கள், அந்த வகையிலே நீங்கள் என்னை காப்பாற்றியிருந்தீர்கள், என்னை நம்புகின்றீர்கள், ஆன முறையிலே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் இங்கே வந்திருப்பேன் என்று அந்த உறுதியெடுத்து தான் ஐயா யாழ்ப்பாணத்தை தனியாக ஒரு அஞ்ஞாத வாசம் பிள்ளை இல்லாதையும் விட்டு தனியாக சுற்றவங்க இல்லாதையும் விட்டு போட்டு தனியாக இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே தான் அவர் சிந்தித்தார் என்று சொன்னால், அந்த தமிழ் மக்கள் பேரவை என்று ஆரம்பித்து அதிலிருந்து எல்லாரும் சேர்ந்து கதைத்தார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றதுக்கு மக்களுடைய என்ன பிரச்சனையை பார்க்கணும், அது ரெண்டே ஒரு சமகாலத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய காலில் நிற்கக்கூடியதாக்கள் சொந்த காலில் நிற்கக்கூடியதாக்கள்லாம் இதுக்கு தோது என்று சொல்லி ஐயா இந்த கட்சியை ஆரம்பித்தார். இந்த கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் கூட்டணி என்ற பெயரில் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நான் ஒரு மத்திய குழு உறுப்பினர் என்ற வகையிலே தான் இந்த விஷயத்தை உங்களை சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே நாங்கள் முதல் சொல்லிக் கொண்டோம் என்று சொன்னால், நாங்கள் எந்த கட்சியையும் விமர்சிக்கக்கூடாது, எவருடைய பிரச்சனையும் நாங்கள் சொல்லக்கூடாது, ஆறாவது எங்களை பற்றி விமர்சித்தால் அதற்கு நாங்கள் பதில் கொடுப்போம். அப்படி ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஐயா சொன்னார் என்றால், இந்த தனியை நாங்கள் போய் அங்கே ஒன்றும் சாதிக்க முடியாது, ஆகவே இந்த தமிழ் தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்று சேருவோம் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள். இருக்கும் எல்லோரும் பாருங்கள், எல்லா கட்சியில் இருக்கிற பாருங்கள், ஒன்றில் நாங்கள் உங்களோட சேர்றோம், இல்லாட்டி நீங்கள் எங்களோட சேருங்க, நாங்கள் தான் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து திரண்டு செல்வோம் என்று சொல்லி அவர் முடிவெடுத்தார். அந்த முடிவின் பிரகாரம் அழைப்பு விட்ட நேரத்தில் என்ன செய்தார்கள், அதில் அலந்தி சசிதரன் அவர்கள் வந்தார்கள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்தார்கள், ஸ்ரீகாந்தா வந்தார்கள், இப்படியாக மூன்று நாலு அணியினர் எங்களுடன் கூட்டு சேர்ந்தார்கள். இவர்கள் கூட்டு சேர்ந்த பின்னர் நாங்கள் இந்த தமிழ் மக்கள் கூட்டணி என்று தனித்துவமான இருந்த அந்த கட்சியினுடைய பெயரை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்று மாற்றியிருக்கின்றோம். இது ஒரு புதிய கட்சி, இது தெரியாதெல்லாம் இருக்கும். இந்த கட்சியினுடைய சின்னம் மீன் சின்னம், இது கணவருடைய காதுக்கோ கண்களுக்கோ சுந்தடையவில்லை. இப்போ நாங்கள் இப்பொழுது தான் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வினை. அந்த வகையிலே இந்த எங்களுடைய இந்த கட்சியானது உங்களுடைய அரசியல் தீர்வு, உங்களுடைய வாழ்வாதாரம், அபிவிருத்தி சம்பந்தமான இரண்டையும் சமனாகத்தான் கொண்டு செல்வதாக முடிவெடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இங்கே இருந்த தமிழ் தலைவர்களில் யாராவது துணிந்து குரல் கொடுக்கக்கூடியார்கள், விக்ரமசிங்கா சொன்னது என்று சொன்னால், இலங்கையிலே வாழ்ந்த குடி தமிழ் குடி, தமிழ் பௌத்தர்கள் தான் இங்கே வாழ்ந்தார்கள், சிங்களவர்கள் பதவி வந்தவர்கள் பௌத்தர் இருந்தது, பௌத்த சமயம் இருந்தது, ஆனால் வேலைக்கு தமிழ் பௌத்தர்கள் தான், தமிழர் தான் இங்கே வாழ்ந்தவர்கள், ஆரம்ப குடி தமிழ் குடி, அந்த வார்த்தையை யாரும் துணிந்து சொல்லவில்லையே, சொல்வதற்கு ஒரு இல்லையே, ஓகே வங்கை சொல்வார்கள் வெண்பகுதியில் சொல்வார்கள் விக்னேஸ்வரன் விசர்பிடிச்சு போச்சு உண்டக்கு அங்கே இங்கே என்று சொல்லி அவர் எப்படி ஜடைக்கணும்னு சொல்லி அங்கே வைக்கிறார்கள் அங்கே அந்த இடத்துல. இப்போ அவர் சொல்ல இது உண்மை, அதெல்லாம் படித்து சொல்லலாம், இது இந்த இடத்துல இருந்தது. உங்களுக்கு தெரியும் சிங்கள இதிலே உள்ள விக்ரமாத கருணாசன ஆய்வாளர் அவர் சொல்லியிருந்தார் அது உண்மை, இங்கே இருந்து தமிழ் குடிதான், ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேருந்து ரெண்டு பகுதியும் சிங்களவரும் இந்தியாவிலேருந்து வந்தது, தமிழரும் இந்தியாவிலேருந்து வந்தது. இப்போ இன்னதுக்காக இங்கே எல்லோரும் முதல் தமிழர் யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இவ்வளோ தூரம். இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வருகாதையாக முதல் வந்த தமிழர்கள் இங்கே இருந்துட்டார், முன்னுக்கு பிறகு வந்தவர்கள் தந்தையை பின்னால் போனார்கள், அதுதான் உண்மை. அதை அடித்து அரசாங்கத்துக்கு உதைக்கக்கூடியதாக சொன்ன ஒரு ஆள் எங்களுடைய விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள். அடுத்ததாக அண்டை பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு போட்டி கொடுத்திருந்தார், அதில் இந்த தமிழரோடு இது தமிழ் தமிழர் தாயம் அல்ல, இது ஒன்பது மாகாணங்களும் சிங்களவருடைய இடம்தான், தமிழர்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ஐயா தலை எங்களுடைய பிரதம மந்திரி அவர்களை கேட்டிருந்தார், ஐயா நீங்கள் எங்களுடைய இடம் இல்லைன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு தாயம் இல்லைன்னு சொல்லுங்கள், அப்படி நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் 1958 ஆண்டு நீங்கள் அடித்து கலைக்க வைக்க நீங்கள் யாழ்ப்பாணம் போன்ற எங்கள் ஜனிகள்
अदायोड़ता विटिकल आनमान इत मलक मलक मुड़ा अब तुणीचल तुणी नीर कूड़ी ओर विक्रिया मत कक्ष पत् उपरी एंगे कटे विक्रिया मटू का अंत पत्पे विषयते पाप सर्वदेश रीत तनिपल सरी एवरे सैर्यम अब इवान मुझे इत विक्रेश्वरन याप्रे जापेल वीटले वाकूम वाप्पुर वीटल और निरंतर उद्योगमो वेले पाक निरंतर शबल पाक उम्मीदों अब अड़ता इन सुनाल एंगे अंबिकली कंगिकाटल ऐसा कास वन अल अंकूट काशा उड़न ने कासुना कणकर अंड कंडी अंकी अंद निकेपा और ग्राम वा सोता और ग्राम वर्ग मकल वर्मान मकले पात तेड़े अंत ग्राम और अमकल अं मूलपुर उत्पत्ति अब तुच्चालों उदान या इपड़ान तटकोदान कक्षाई आरमितवर उल्ते वरपोदा और रे मूं मद मे वीडूक मरवल कट कु मरवल कट वीटे अलोर अंतरे अट मरवल किंगा सापर पंचम आरा अंदर आरवल पंचम पशिया से तचारे मिगरवेलोना सापट पिका सापे वन अब तुनमें ओर वीटल सापा सापे रूप सापा कुछ तीन अदारण वाद नाक्षी ए मे सोम तचार तन्ाक्षी वगैरह अरसाक्षार मत अड़ता इत परंरे कक्षल या मुयापार वाद वर्ष अड़ता उंगड़ ग्राम तान आरीव तेवर आगे अंत वे सवो उल्ले कक्षि एलोमान पत्रिकेल विटवाल ஐயா மக்கள்கிட்ட காசு கேட்டிருந்தவர் ஏன்னு சொன்னால் வெளிநாட்டிலே நாங்கள் முகவரிடத்திலே காசு வேண்டி செய்யக்கூடிய வசதி இல்லாமல் இல்லை இருக்குது ஏன் செய்யவில்லை அப்படி மக்கள் பங்காளிகளாக இருக்கணும் இந்த கட்சிக்கு மக்கள் பங்காளிகளாக இருக்கணும் நாளைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படியாக இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்டால் அவர்கள் உரிமையானவர் உரிதுடையவராக இருப்பார்கள் என்று சொல்லித்தான் மக்கள்கிட்ட கேட்டதாக சொன்னார் சரியோ ஆகவே அன்பார்ந்த உறவுகளே நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய விக்ரமசிங்கைய தமிழ் தேசிய கட்சியின் மீன் சின்னத்திற்கு வாக்களித்து 2 4 6 ஆகிய விருப்பு இலக்கங்கள் 3 2 4 6 ஆகிய இலக்கங்கள் அந்த உங்களுடைய 3 விருப்பு வாக்களை விட்டு எங்களுடைய கட்சியை வெற்றி பெற செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுடன் இங்கே உங்களுடைய வேட்பாளராக இருக்கின்றவர் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் அதிபராக நீண்ட காலம் கடமை ஆற்றியவர் ராமநாதன் மாயத்தில் இருந்தவர் தெல்லிப்பள யூனியன் காலேஜில் இருந்தவர் அவர் சிறந்த ஆசான் தான் இங்கே உங்களுக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் திரு ரத்னவர் அவர்கள் ஆகவே அவருக்கு தான் நீங்கள் இந்த வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இது போன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விளையங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.